வெல்கம் டு தி ஸ்பைசி மசாலா. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ கெட்சப் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி பழமாக ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், அரை லெமன். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட் நம்ம தக்காளியை நல்லா சூடாக இருக்க தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்க தக்காளி எல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இந்த தக்காளியில் தோல் எடுத்துடணும். அதனால் இந்த மாதிரி நாலாக கிழிச்சு 4 பக்கமும் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இது பாருங்க, தோல் அப்படியே வந்துடுது. இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்துலேயும் எடுத்து வச்சுருங்க. குறித்த தக்காளியை வெட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்க இந்த காம்பு எடுத்துருங்க. இதை மட்டும் எடுத்துட்டு வெட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்க தவிர இந்த மாதிரி நறுக்கிட்டால் போதும். எல்லா தக்காளியும் அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளி எடுத்துக்கலாம். மீடியம், இதை நல்லா வதக்குங்க நார்மல் ஃப்ளேமில் வச்சு. இதை நல்லா மேஷ் ஆகி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் போல் ஆகியிருக்கு, நல்லா வதக்கியாச்சு. இதை நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதெல்லாம் சுண்டிடும் இந்த ஜூஸ் எல்லாம். நம்மளுக்கு ஜூஸ் தான் இதில் தேவைச்சு, அதனால சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இது வேக வைக்கிற வரைக்கும் போதும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் மாற்றி இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்துக்கோங்க, அப்போ தான் எல்லா ஜூஸும் இறங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இது பாருங்க, சக்கை 1 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சூடு பண்ணணும். நம்ம தக்காளி வதக்கின அதே கடாயிலே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து வடிகட்டி எடுத்ததில் நம்மளுக்கு 1 கப் வந்திருக்கு. அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க சேர்த்துட்டு. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, இது நல்லா சுண்டி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், டொமேட்டோ கெட்சப் அளவுக்கு கரெக்டாக பதம் வந்துடுச்சு. இதை வறுத்துட்டீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வருது பாருங்கள், ஃபேன் தெரியுது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 சொட்டு போல் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நிறைய வேண்டாம், போதும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், சீக்கிரமாக கெடாமல் இருக்கும். அதனால தான் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக, ரொம்ப கம்மியாக, 1 பிஞ்ச் கூட இல்லை, ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நான் இவ்வளோத்துக்கு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய சுவையான டொமேட்டோ கெட்சப் ரெடி ஆகிடுச்சு. சுலபமாக வீட்டிலேயே செஞ்சுருக்கோம். நான் 1/2 கிலோ தக்காளி போட்டிருக்கேன், எந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் டொமேட்டோ சாஸ் நம்ம கடையில் வாங்குறது வந்து ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிது, ஆனால் நிறையா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு பயப்படாமல் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செய்கிறப்ப. இந்த டொமேட்டோ கெட்சப்பை நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக நேச்சுரலாக செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்பைசி மசாலாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.